இந்த வண்டி மகேந்திரா மேக்சிமம் இந்த வண்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளச் பெடல் சுவிட்ச் போய் கிடக்கு அதுவும் ஃப்ரைக் படல் சுட்ச்சும் நல்லா இருக்கான்றதை செக் பண்ணலாம் அது எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலான்னு பார்க்கலாம் அதான் கிளச் படல் சுவிட்ச் வர கப்ளரை கழிக்கலாம் க்ளச் படல் வர சுட்சு வயரை கழட்டியாச்சு மல்டிமீட்டரில் வந்து பீப் கண்டினியூட்டி வர்றதில் வந்து வச்சுக்கலாம் வச்சாச்சு வச்சுட்டு இப்போ ரெண்டு லீடுமே வந்து வச்சுட்டு பீப் சவுண்ட் வருதான்னு மல்டிமீட்டர் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் சவுண்டு வருது கிளச் பெடலில் ஸ்விட்ச் வரது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வயர் தான் வரும் மேல் சைடு ரெண்டுமே மேல் சைடு இந்த பெரிய ரெண்டு லீட்ருக்கு பார்த்தீங்களா அந்த ரெண்டு லீடுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிரே இது கிளச் படலை அப்படியே மிதிக்கும் போது மட்டும்தான் கண்டினியூட்டி வரணும் வந்து நம்ம விட்டாச்சு அப்படின்னா சுவிட்ச் க்ளோஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா சப்ளை வர எதுவுமே வரக்கூடாது மிரிச்சா மட்டும்தான் பீப் சவுண்ட் வரணும் இப்போ வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கிளச் நம்ம மிதிக்கவே இல்லை ஆனால் பீப் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது இந்த சுவிட்ச் போயிடுச்சு கிளச் மிதிச்சா மட்டும்தான் அந்த சுவிட்ச் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் இந்த சுவிட்சு போயிருக்கு இப்போ மிதிச்சும் காட்டுறேன் பாருங்கள் விட்டாலும் பீப் சவுண்டு வருது மிதிச்சாலும் பீப் சவுண்டு கண்டினியூ வந்துகிட்டே இருக்குது இது வந்து சுவிட்ச் மிதிச்சா கிளச் பட்டலில் மிதித்தால் மட்டும்தான் அந்த சுவிட்சில் வந்து பீப் சவுண்டு வரணும் அதனால் அந்த சுவிட்சு போயிடுச்சு இப்போ புது சுவிட்ச் மாற்றிட்டு இப்போ அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அந்த கிளச் படல் சுவிட்சு கழட்டியாச்சு பழைய தான் இருக்குது இது புது சுவிட்சு மயந்திரா ஓய் சுவிட்ச் தான் வாங்கியிருக்கு இப்போ அந்த சுவிட்சை இப்போ கிளச் பட்டலில் மாட்டிக்கலாம் கிளச் பெடல் சுவிட்சு பூஸ் மாற்றியாச்சு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் கிளச் படல் சுவிட்ச் பூஸ் மாற்றி அதை மாற்றியாச்சு இப்போ எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் பாருங்கள் இப்போ வந்து நான் அல்டிமீட்டரில் பீப் சவுண்டில் தான் வச்சுருக்கேன் இப்போ பீப் சவுண்ட் எதுவுமே வரல கிளச் படலில் எதுவுமே மிதிக்கலை மொதல் வந்து பார்த்தீங்கன்னா பெடலை மிதிக்காமே பீப் சவுண்ட் வந்துட்டுருந்துச்சு இப்போ நான் கிளச் பேடலை மிதிக்கிறேன் இப்போ பாருங்கள் எங்கள் லீடு வச்சுருக்கேன்னு இந்த சுவிட்சில் பெரிய கான்டாக்டர் வர ரெண்டு வருது பார்த்தீங்கன்னா அதில் மேல் சைடு ரெண்டுலேயுமே இந்த க ரெண்டு அல்டிமீட்டர் வயரில் வர ரெண்டு இதுமே வச்சுருக்கேன் இப்போ மிதிச்சா சவுண்டு வருது தரும் மொதல் மிதிச்சாலும் மிதிக்கலைன்னா ரெண்டுமே சவுண்டு வந்துச்சு இப்போ கிளச் பட்டில் மிதித்தா மட்டும்தான் சவுண்டு வரணும் அப்போ சுவிட்சு நல்லா அர்த்தம் வேலை செய்யணும்னு அர்த்தம் இதனால் என்ன செய்யணும் எக்ஸலர் கம்மியாக வேலை செய்யும் செக் இன்ஜின் லைட் எரியும் இதே மாதிரி இருக்கும் இப்போ இதே சுவிட்சில் வந்துட்டு பிரேக் சுவிட்சும் கிட்டத்தட்ட சேம் இதே மாதிரி தான் இருக்கும் கீழே இருக்க லீடு ரெண்டு லீடு கொடுத்துருப்பாங்க அதை எப்படி செக் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் கீழே இருக்க அந்த சுவிட்சை வந்து இந்த லீடில் எப்படி செக் பண்ணணுன்னா பார்த்திங்கன்னா பீப் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கு அதே இப்போ கிளச் பெடலில் மிதித்தோம் அப்படின்னு சொன்னால் இது லைன் கட் ஆஃப் ஆகணும் பிரேக் சுவிட்சில் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும் இது மிதிச்சோம்னா லைன் கட் ஆஃப் ஆகிரும் கீழே செக் பண்ணோம்னா அதே நேரம் விட்டுட்டோம்னா கண்டினியூட்டி கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ மிதி இப்போ மிதித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டினியூட்டி கட் ஆகிரும் மாதிரி தான் பிரேக் பெடல் சுவிட்சு செக் பண்ணணும் இப்போ ப்ரேக் பட்டல் சுவிட்சும் நல்லாயிருக்கான்னு செக் பண்ணலாம் இப்போ பிரேக் பட்டில் வர சுட்சு வர வரத கப்லர் கள்ளி விட்டுருக்கேன் இப்போ ப்ரேக் படல் சுவிட்ச் வர சுவிட்ச்சு வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர சின்ன ரெண்டு லீட் இருக்குமாரிருக்கும் ரெண்டு சின்ன கம்பி மாதிரி நீட்டிகிட்ருக்குமாரி அந்த சுவிட்சு அந்த சுவிச்சில் வர பிரேக் சுவிட்சில் வந்து சின்ன கம்பி ரெண்டு கம்பி நீட்டிகிட்ருக்கோம் அந்த கம்பியில் மல்டிமீட்டர் ரெண்டு வயருமே வந்து வச்சு பீப் சவுண்ட் வருதா எப்படி வருதுன்னு சொல்லி செக் பண்ணலாம் இப்போ பாருங்கள் பிரேக் மிதிக்கவே இல்லை கண்டினியூட்டி வருது சின்ன கம்பியில் ரெண்டுமே பிரேக் சுவிட்சில் வந்து ரெண்டு சின்ன கம்பி மாதிரி லீடு இருக்கும் அந்த கம்பியில் வந்துட்டு மல்டிமீட்டரில் வந்து பீப் சவுண்ட் வச்சுட்டு செக் பண்ணோம் அப்படின்னா பிரேக் மிதிக்காமே பீப் சவுண்ட் வரணும் அதே பிரேக் மிதிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து கட் ஆஃப் ஆயிரும் இப்போ பிரேக் மிதிச்சிட்டேன் கட் ஆஃப் ஆயிடுச்சு சவுண்ட் எதுவுமே வரல இப்போ பிரேக் வர்றேன் திரும்ப சவுண்டு வந்துருச்சு இந்த சுவிட்ச் நல்லாயிருக்கு பிரேக் சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன கம்பி மாதிரி இருக்கும் உள்ள அதை ரெண்டையுமே செக் பண்ணணும் இது வந்து ஈசிக்கு போகும் பிரேக் பெடல்லேருந்து கீழே இருக்கிற ரெண்டு பெரிய கம்பி மாதிரி இருக்கிற லீடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் லைட்டுக்கு போகும் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியும் போடுக்கு லைன் போகும் அதனால் பிரேக் பெடலில் வர சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கம்பி மாதிரி ரெண்டு கம்பி நீட்டிட்டு இருக்க வர அதில் வந்து மல்டிமீட்டரை வந்து பீஃப் சனில் வச்சுட்டு செக் பண்ணணும் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிரேக் மிதிக்காமல் இருக்கும் போது வந்து கண்டினியூட்டி வரணும் பிரேக் மிதிச்சாச்சு அப்படின்னா கண்டினியூட்டி கட் ஆஃப் ஆகிடணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரேக் படல் நல்லா நல்லாயிருக்குன்னு அர்த்தம் அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு பெடல் சுவிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை மிதிச்சா மட்டும்தான் பீப் சவுண்ட் வரணும் இப்போ கிளச் பெடலில் பாருங்கள் பெரிய கம்பி ரெண்டு கம்பிலையும் வச்சுருக்கேன் என்னென்ன மல்டிமீட்டர் ரெண்டு வயருமே இப்போ கிளட்சை மிதிக்கிறேன் சவுண்டு வருது இது கிளச் பெடல் வர சுட்சு கிளச் படலில் வந்து பெரிய கம்பி மாதிரி நீட்டிகிட்டு இருக்க சுவிட்ச் வந்து ரெண்டுமே மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணணும் பிரேக் படலில் வந்து நேராக ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு சின்ன கம்பி மாதிரி சுட்ச்க்குள்ளே நீட்டிகிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே செக் பண்ணணும் இதே இப்படி தான் பிரேக் பெடல் சுவிட்சும் கிளச் பெடல் சுவிட்சும் செக் பண்ணணும் நன்றி